திருப்பதியில் எடுத்துனீங்கன்னாக்க மொத்தம் மொத்தம் அங்க ஊழல் தான். எங்கேருந்து சொல்றேன்ற மாட்டு கொழுப்பு மீன் கொழுப்பு எல்லாம் அப்புறம் வரலாம். சூரியகாந்தி எண்ணெய் காட்டன் சீடு இதெல்லாம் எதுக்கு அதுல வரணும்? ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க, அந்த ரிப்போர்ட்லயே குழறுபடி இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அரசியல் செய்யறாரு அங்க இருக்கிற சந்திரபாபு நாயுடுங்கிற சீஃப் மினிஸ்டர். ரொம்ப சீப்பான மினிஸ்டரா எனக்கு சொல்றாரு. இது இரண்டு பிரிவுகளுக்கு இடையே சண்டையை மூட்டக்கூடிய ஒரு வேலை, சட்டவிரோதமான செயல். இந்த செயலை செய்திருப்பது சந்திரபாபு நாயுடு. அவர் மேல வழக்கு தொடுக்கணும். நியாயமா பார்த்தா அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நெய்யில வந்து இந்த மாதிரியான கொழுப்புகள்லாம் கலந்துருக்கு அப்படின்னு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இது நெய்யே இல்லை அப்படிங்கிறீங்க. ஸோ இது மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு காரணம் என்ன சார்? தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துல வந்து ஒரு பொய்ய சொன்னாங்க. சிதம்பரம் தீட்சிதர்கள் 2000 ஏக்கர் நிலத்தை வித்து விட்டார்கள் என்று அவர்கள் பொய் சொன்னாங்க. ஆமா பொய். ஏன் பொய் இல்ல? அது யார் அதை மெயின்டைன் பண்றாங்க? அரசு தாசில்தார் மெயின்டைன் பண்றாரு. பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ரங்கராஜன் நரசிம்மன் சார் அவர்கள். வணக்கம் சார். ஸ்ரீமதே ராமானுஜாயனமா. சார், திருப்பதி திருமலையில வந்து பிரசாதமா கொடுக்கப்படக்கூடிய லட்டுக்கள்ல விலங்குகளோட கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறதா ஒரு சர்ச்சை வந்து வெளியாயிருக்கு. அதாவது மாட்டோட கொழுப்பு, பன்றியோட கொழுப்பு, அதே மாதிரி மீன் எண்ணெய் உள்ளிட்டவை எல்லாம் கலக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த விவகாரத்தை தேவையில்லாத சர்ச்சையா பாக்குறேன். எங்க கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம எங்கேயோ வேற இடத்துல திசை திருப்பக்கூடிய ஒரு அரசியலான அதை பார்க்குறேன். ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. திருப்பதியில் எடுத்துனீங்கன்னாக்க மொத்தம் மொத்தம் அங்கே ஊழல் தான். எங்கேருந்து சொல்கிறேன்றவங்க, ஒரு கோவிலில் இந்த ஒரு பக்தர் அந்த கோவிலுக்கு ஊருக்கு போகணுன்னாக்க இந்த ஃப்ரீ தர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃப்ரீ தர்ஷனில் எத்தனை நேரம் ஆகும்? யூஸ்வலாக சனிக்கிழமை யாத்திரம் போனீங்கன்னாக்க ஒரு 12 மணி நேரம் 24 கேள்விக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, 4 நாள் 5 நாள்னா கூட இருக்காங்கன்னு. ஆனால் 300 ரூபா டிக்கெட்லேருந்து ஆரம்பித்து லட்சக்கணக்கான டிக்கெட் வரைக்கும் அந்த கோவிலில் டிக்கெட் போட்டு சாமியை விற்கிறாங்க. அந்த இடத்துல கோவிலுடைய பொறுப்பு யார்? இது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய கோவில். அங்கே இருக்கிறது வெங்கடாஜலபதி இல்லையா, பாலாஜின்னு சொல்லுவோம், கோவில்னு சொல்லுவோம், கிருஷ்ணர் தான் அது இல்லையா. இந்த பெருமாளுக்கிட்ட யா இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி ராமானுஜாச்சாரியார் நடத்தின சொன்னபடி நடக்க வேண்டிய கோவில். ராமானுஜாச்சாரியருடைய கட்டளையின்படி திருப்பதியில 3 பேர் ரெஸ்பான்சிபிள். யார் ரெஸ்பான்சிபிள்? 3 பேர்னாக்க ஒருத்தர் வந்து திருமலை நம்பி, 2வது அனந்தாழ்வான் சுவாமி, 3வது அந்த கோவிலுடைய ஜியர். ராமானுஜர் காலத்திலேயே அந்த கோவில்ல பல அபச்சாரங்கள், அபச்சாரங்கள்னா பெருமாளுக்கு செய்யக்கூடாத விஷயங்கள், இது அந்த மாதிரி இப்ப சொல்ற சர்ச்சை போல செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சு ஒரு அவமரியாதை செய்யக்கூடிய காலகட்டம் நடந்தது. அதனால ராமானுஜர் அந்த கோவில்ல ஒரு ஏகாங்கின்னு ஒருத்தர் நியமனம் பண்ணார். அந்த ஏகாங்கியும் பத்தலைன்றதுனால ஜீயர் ஒருத்தரை போட்டார். அந்த ஜீயர் தான் இன்னைக்கு 2 ஜீயர் அங்க இருக்காங்க. இந்த 2 ஜீரும் இந்த கோவிலுடைய நிர்வாகத்துல ஏதாவது பங்கெடுக்கிறாங்களான்னாக்க பெரிய 0 போட வேண்டும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த கோவில்ல இது மொத்தம் மொத்தம் இதனுடைய பொறுப்பு அந்த ஜீயர்களுக்கு இருக்கு. இந்த ஜீயர்கள் மொத்தம் நிர்வாகம் பண்ணணும். ஆனா நம்ம தமிழ்நாடு போலதான், நம்ம தமிழ்நாட்டுல இந்து சமயத்துல இருக்கிற மாதிரி தான், அந்த டிடிடி அங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சிக்கு வேணுங்கிறவன் தான் அவனைதான் அங்க ட்ரஸ்டியா போடுறது, அவனைதான் அங்க ஈஓவா போடுறது. அப்பதான் அந்த கோவில் இருக்கிற அத்தனை சொத்தையும் தன் கையில கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நிலை அங்க இருக்கு. இத பத்தி எல்லாம் யாரும் பேசல. அங்க இருக்கிற ஆகம விரோதமான செயல் ஆரம்பிக்கிறச்சு பாருங்களேன், அங்க பெருமாள் ஒரு நாளைக்கு 1.5 மணி 1 மணி காலம் தான் அவருக்கு ரெஸ்ட். காலங்காத்தால 2 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்களே, அப்புறம் ராத்திரி திருப்பி அடுத்த நாள் ராத்திரி 1 மணி வரைக்கும் இருக்கும். அந்த 1 மணி காலம் தான் அவருக்கு ரெஸ்ட். இது மொத்தம் 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 சம்பிரதாயத்துக்கு விரோதம், ஆகம சாஸ்திரத்துக்கு விரோதம். அதெல்லாம் பத்தி யாரும் பேசல. இங்கேருந்து போற ஒவ்வொருத்தரும் திருப்பதிக்கு நான் போறேன் யாராவது ஆள் இருப்பாங்களா தரிசனத்துக்கு அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறச்சியே கரப்டட் மைண்டோட தான் ஆரம்பிக்கும். கரெக்டா 90%? நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், 90% மக்கள் ஸ்ரீரங்கத்து விடுங்க, திருப்பதி விடுங்க, ஸ்ரீரங்கத்துல வரணும்னா யாராவது என்ன போன் பண்ணி சார் நான் வந்து சாமி சார் தரிசனம் பண்ணுவோம் வந்து பண்ணிட்டு போங்களா, என்ன எது கேட்குறீங்க? ஆள் யாராவது கிடைப்பாங்களா? ராமேஸ்வரம் போடணும்னா எனக்கு யாராவது ஆள் இருக்குமா அப்படின்னு ஆள் பார்த்து பார்த்து கோவிலுக்கு போய் தனக்கு ஒரு முன்னுரிமை இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல கரப்ஷனை தவிர வேற எதுவுமே இருக்காது, ஊழல் தான் இருக்கும்.
அதனால இது ஒரு ஊழலா இருக்கலாம். இந்த இந்த சர்ச்சைக்கு வர, இந்த லட்டு விஷயத்துக்கு வர, ஊடகங்கள்ல நேத்துல இருந்து காத்தால இருந்து ஒரு பேப்பர் ஒண்ணு வச்சிட்டு இருக்காங்க. அந்த பேப்பர் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், நீங்க பாத்தீங்களா அதை? ஆமா சார் பார்த்தேன், நீங்க அனுப்பியிருந்தீங்க. அந்த பேப்பரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல யாராவது அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு யாருக்காவது புரியுமா? அந்த பேப்பர் என்னது? ஒரு ரிப்போர்ட், ஒரு லேப் ரிப்போர்ட், கரெக்டா? நான் மக்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். நாம வந்து கை காலில் கீழே ஊந்துட்டோம், கையில ரொம்ப வலிக்குது, ஆஸ்பத்திரிக்கு போறோம். அப்ப என்ன பண்ணுவாங்க? உடனே எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து அந்த எக்ஸ்ரே உடனே கையில கிடைச்சிடும். அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? லைட்ல வச்சு பார்த்தா என்ன தெரியும்? எலும்பு தெரியும். ஆமா, வெள்ளையா ஒரு மாதிரி தெரியும். தெரியுமா? நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? டாக்டர் வருவார், பாப்பார், சார் உங்களுக்கு ஹேர்லைன் பிராக்சர் இருக்கு சார் அப்படின்னு வருவார், சொல்வாரா? எங்கெங்க பிராக்சர் இருக்கு எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா அதை பாக்குறதுக்கு ஒரு நிபுணர் வேணும், ஒரு மருத்துவர், மருத்துவத்துறை தொழில அவர் அவர் நிபுணத்துவம் பெற்றிருக்கணும். எக்ஸ்ரே மாதிரி விஷயங்களை, பல விஷயங்களை பார்த்துருக்கணும். அப்படிப்பட்டவருக்கு தான் அதுல இருக்கிற குறைபாடுகளையோ சரியா இருக்கிறதையோ அவரால் தான் சொல்ல முடியும். நாம வந்து பார்க்கலாமே தவிர புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால முடியாது, கரெக்டா? அதே போலதான் இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டும் ஒரு நிபுணர் படிக்க வேண்டியது. இந்த ரிப்போர்ட்ல மேல ஒரு அஞ்சு காலம் இருக்கு, கீழே ஒரு அஞ்சு காலம் இருக்கு. எல்லா ஊடகங்களையும் கீழே இருக்கிற நாலாவது ஐட்டம், அஞ்சாவது ஐட்டத்தை, மூணாவது ஐட்டம், நாலாவது ஐட்டத்தை காமிச்சு இந்த பத்தியா இதுல என்னமோ இருக்கு, என்னமோ இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டோட தலைபாகத்தை காமிக்கல, வால் பாகத்தை காமிக்கல, நடுவுற ஒரு பக்கத்தை காமிக்கிறாங்க. இந்த ஒரு பக்கத்துல இது லட்டுன்னு எங்கேயா எழுதிருக்கா? இல்ல இல்ல, ஒரு தலைபாகத்தோட சேர்த்து நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க போனா போடுங்க. அதுல என்ன போட்டிருக்கு? கவ் கி அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது பசுமாட்டு நெய், பசு நெய் அப்படின்னு போட்டிருக்கு, பசு நெய்ன்னு போட்டிருக்கு. இதுல எஸ் வேல்யூன்னு ஒண்ணு போட்டிருக்கு பாருங்க, அதுவே என்ன பொறுத்த வரைக்கும் ஊழல். ஒரு பசு நெய்ல என்ன எஸ் வேல்யூ, என்ன என்னன்னு யாருக்காவது தெரியுமா? எஸ் வேல்யூனாக்க அதோடைய தூய்மை தன்மையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு 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 எண் அது. எஸ் வேல்யூங்கிறது நெய்யுடைய தூய்மை தன்மையை நிர்ணயிக்கிறது. ஒரு பசு நெய் தூய்மையா இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது அதுல எஸ் அந்த 1 2 3 4 போட்டிருக்கு இல்லையா? அதுல ஒன்னுல என்ன போட்டிருக்கு? சோயாபீன், சன்ஃபிளவர், ஆயில், ஆலிவ் அப்படின்னு நிறைய போட்டிருக்கு. கோகனட் அண்ட் பாம் கிரப்னு நம்பர் டூல போட்டிருக்கு. பாம் லீஃப் அண்ட் பீஃப் டாலோன்னு போட்டிருக்கு. லாடுன்னு போட்டிருக்கு, கரெக்டா? நாலு ஐட்டம் போட்டிருக்காது. இது என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு நெய்ல இந்த பதார்த்தம் எல்லாம் எதுக்கு வரணும்? ஒரு பசு நெய்ல இந்த பதார்த்தம் எல்லாம் எதுக்கு வரணும்? இந்த ரிப்போர்ட்ல மேல போட்டிருக்காங்க, அதுல வந்து எஸ் வேல்யூ லிமிட்ஸ் ஆஸ் பர் மெத்தட்னு போட்டு ஒன்னாவது ஐட்டத்துக்கு 98.05 to 101.95 அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுல எஸ் வேல்யூல 86.88 போட்டிருக்கு இல்லையா? அப்போ 86.88 இருக்குன்னாக்க அது அதோடைய வேல்யூ வந்து ஓகே அப்படின்னு அவங்களுடைய டெஸ்ட் படி சொல்றது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஜீரோ தானே இருக்கணும். நெய்யில எதுக்குங்க சன்ஃபிளவர் ஆயில்? இதை விடுங்க, நீங்க அப்புறம் நம்ம அந்த பீஃப் விஷயத்துல அப்புறம் வருவோம். மாட்டு கொழுப்பு, மீன் கொழுப்பு எல்லாம் அப்புறம் வரலாம். சூரியகாந்தி எண்ணெய், காட்டன் சீடு, இதெல்லாம் எதுக்கு அதுல வரணும்? தேங்காய் எதுக்கு வரணும்? பனை எதுக்கு வரணும்? பாம் ஆயில் எதுக்கு வரணுங்க? சுத்தமான நெய்க்கு இதெல்லாம் எதுக்கு வரணும்? ஒண்ணு, சரியா? வந்ததுனாக்க அது இத்தனை லெவலுக்குள்ள இருந்தாக்க எனக்கு ஓகேன்னு வேற சொல்றான். இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்ல நமக்கு பிரச்சனையா இருக்கிறது ஐட்டம் நம்பர் 3, சரியா? ஐட்டம் நம்பர் 3 தான் பீஃப் டாலோன்னு போட்டிருக்கு. பீஃப் டாலோன்னா எவ்வளவு பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. மாட்டுடைய மாமிசத்துல இருந்து வரக்கூடிய கொழுப்பு, மாட்டை அதை வேக வச்சாக்க கொழுப்பு வரும் அதுல இருந்து. அந்த கொழுப்பு எடுத்தாக்க அதுக்கு பேர் பீஃப் டாலோன்னு பேர். நம்ம ஊர்ல அவ்வளவா யூஸ் பண்றது இல்ல, வெளிநாட்டுகள்ல யூஸ் பண்றாங்க. கடையில போனால பீஃப் டாலோன்னு விற்கும். பாக்கிறதுக்கு நெய் போலயே தான் இருக்கும், ஆனா வெள்ளையா இருக்கும். அது நமக்கு நெய் மஞ்சளா இருக்கும். இந்த பீஃப் டாலோ அதுல வந்து நம்பர் 3ல அது என்ன போட்டிருக்குன்னா எஸ் வேல்யூ 22.76 அவங்க டெஸ்ட் பண்ண விஷயத்துல இருக்கு. அலௌடு வேல்யூ என்னன்னாக்க 95.90 to 104.1. அப்போ இது பர்மிசபிள் லிமிட்ல இருக்குன்னு சொல்றாங்க. இத்தனை நாளைக்கு இப்படிப்பட்ட இதர பொருட்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. இந்த டெஸ்ட முதல்ல எப்படி ஏத்துக்கிறாங்க? என்னுடைய கேள்வி, பசு நெய் எப்படி பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு நான் பாக்குறவங்களையே நான் சொல்றேன், நெய் பண்ணி எத்தனை பேர் தெரியும்? வீட்ல யாராவது நெய் பண்ணி பழக்கம் உண்டா? நீங்க பண்ணிருக்கீங்களா வீட்ல நெய்ய? இல்ல சார், வீட்ல எதுவும் பண்ணது இல்ல, கடையில தான் வாங்குறோம். நீங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியுமா? தெரியாது சார். நான் சொல்லி தரேன். பால் இருக்கு இல்லையா, பாலை காய்ச்சி அதுல தயிர் பண்ண தெரியுமா?
தயிர் எப்படி பண்ணுவாங்க? பாலை புளிச்சதுன்னா அது தயிரா மாறிடும்ல சார். பால்ல உர குத்துவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கொஞ்சோண்டு தயிரை கொட்டினாக்க அடுத்த நாளைக்கு காத்தால அது தயிரா மாறிடும். இன்னைக்கு தயிரும் யாரும் பண்றது இல்லை வீட்டுல, பாலு வெளியில வாங்குறோம், யாரும் மாட்டுல இருந்து பாலை கறந்து நம்ம பாக்கல, அது பால் தானான்னு நமக்கே தெரியாது. எங்கேயோ ஏதோ கொடுக்குறான் வாங்கிக்கிறோம், அந்த பால்ல தயிர் பண்றது யாரும் கிடையாது, அதுவும் வெளியில வாங்கிக்கிறோம், தயிரும் வாங்கிக்கிறோம். இந்த தயிரை கடையிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல, தயிர் கடைவாங்க. இப்ப எல்லாம் யார் வீட்டையும் தயிர் கடையறதெல்லாம் கிடையாது. அந்த தயிரை கடைஞ்சாக்க ஒரு மத்து இருக்கும், மத்தை போட்டு இப்படி கடைஞ்சாக்க தயிருக்கு மேல வெண்ணெய் வரும், அந்த வெண்ணெய் எடுத்து அதை உருக்கினா நெய் கிடைக்கும். இப்படித்தான் நெய் பண்ணணும். கடையில வாங்குற நெய் எப்படி பண்றாங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி கடையில வாங்குற பால் எப்படி பண்றாங்கன்னு தெரியுமா? தெரியாது சார். இப்போ ஆவின் பால் விக்கிறாங்கல்ல நம்ம ஊர்ல, இந்த ஆவின் நிறுவனத்துக்கு எத்தனை மாடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அதுக்கப்புறம் நிறைய ஆரோக்கியா பால்னு ஒரு பால் விற்கிறாங்க, அப்படி நிறைய பால் விற்கிறாங்க இல்லையா வெளியில. நம்ம நாட்டு தள்ளி போனாங்க நந்தினி பால் நிறைய நிறைய இருக்கு, மில் மா பால் நிறைய எல்லாம் இருக்கு. இந்த நிறுவனங்கள்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களுக்கு எத்தனை மாடு இருக்குன்னாக்க பெரிய முட்டை, அவங்ககிட்ட மாடே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க பால் தயாராக்கிறாங்க? அவங்க சொசைட்டி மூலமா பாலை கொள்முதல் பண்றாங்க. சொசைட்டிக்கு சொசைட்டிக்கு மாடு கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் ஒரு ஒரு வீட்டுல இருக்கிற பாலை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் சொசைட்டி மூலமா அப்படியே கொண்டு வந்து இதுக்கு ஃபேக்டரிக்கு வரும். ஃபேக்டரியில வந்தா முதல்ல வேலை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பால்ல இருக்கிற கொழுப்பை தனியா எடுத்துருவாங்க, ஒரு மெஷின்ல போட்டு கொழுப்பு எல்லாம் தனியா எடுத்துருவாங்க. அப்புறம் மீதி இருக்கிற பாவில ஆவி பண்ணி அதை பவுடர் பண்ணி வச்சிருவாங்க. இதான் பால், இப்படி வரதான் நமக்கு வர பால் சரியா. இந்த பாலே கலப்படம், இந்த மாதிரியான பால்ல வர நெய்யத்தான் நாம எல்லாருமே பயன்படுத்துறோம். ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் வீட்டுல மாடு வச்சிருக்கிறவங்க மட்டுமால் தான், அவர்களால் தான் சுத்தமான அசல் பசு நெய்ய பார்த்துருக்கவே முடியும். அதோடைய வாசமே ருசியே வேற, அதெல்லாம் நீங்க பார்த்தா அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும், இது யாருக்கும் தெரியாது. அப்போ மார்க்கெட்ல வர பசு நெய்ன்னு சொல்லப்படுறதுல இந்த டெஸ்ட்ல விட்டீங்கனாக்க அதுல இது எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திருப்பதியில மட்டும் இல்ல, நீங்க வாங்குற ஆவின் பால் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த எஸ் வேல்யூ அதுல இருக்கும். எஸ் வேல்யூ லிமிட்டுக்குள்ள இருந்தால்னு அர்த்தம்னாக்க ஏற்கப்படுகிறது ஆனால் இருக்கின்றது என்ற அர்த்தம். சோ நீங்க திருப்பதியை பார்க்கணுமா இல்ல உங்க வீட்டை பார்க்கணுமா? இப்ப நாம இது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது ஏன் நான் வந்து தேவையில்லாத சர்ச்சைன்னு நான் சொன்னேன் தெரியுறதா? இது அறிவு சார்ந்த ஒரு விஷயம். ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க, அந்த ரிப்போர்ட்லயே குளறுபடி இருக்கு, அதை வச்சுக்கிட்டு அரசியல் செய்யறாரு அங்க இருக்கிற சந்திரபாபு நாயுடுங்கிற சீஃப் மினிஸ்டர். ரொம்ப சீப்பான மினிஸ்டரா எனக்கு தோன்றாரு அவர். என்ன தமிழ்நாடு சந்திரபாபு நாயுடு மட்டும் இல்லாம ஏற்கனவே அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ஆட்சியில் இருக்கும் பொழுது பல்வேறு சமூக அமைப்புகளும் வைக்கிற குற்றச்சாட்டா தானே சார்? ஆந்திரால இல்ல சார், ஆந்திரால இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திருப்பதி தேவஸ்தானத்துல கிறிஸ்துவர்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து செக்ரட்டரியா நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்கல்ல சார். அதோட வெளிப்பாடுதான் அதான் நான் சொல்றேன், எந்த அரசா இருந்தாலுமே அங்க ஊழல் தான். அந்த அரசுக்கு அங்க கோவில்ல என்ன வேலை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, அங்க வந்து இப்ப கிறிஸ்துவர்கள்லாம் வந்து அந்த நெய்யில வந்து கண்டதையும் கலந்து போட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இது சொல்றேன் இல்லையா. இப்போ நிர்வாகத்துக்கு வருவோமே, அதுக்கு முன்னாடி இந்த சந்திரபாபு நாயுடைய அரசியலை சொல்றேன். இவர் ஏன் சீப் அரசியல் நான் சொன்னேன்னு சொல்றேன், ஆட்சி அதிகாரத்துல இருக்கார், மொத்த மொத்த பவன் அவர்கிட்ட இருக்கு. யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சாங்கன்னா சட்டப்படி தண்டிக்க கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு இல்லையா. அதை விட்டுட்டு அவர் ஏன் வந்து மீடியால வந்து இந்த மாதிரி ஒரு குழறுபடி ஆரம்பிக்கிறாரு எனக்கு தெரியும். அவருடைய வேலை என்னவா இருக்கணும், ஒரு தவறு நடந்தாக்க சட்ட ரீதியாக தண்டனை கொடுக்கறதுக்கான வேலையை தான் செய்யணும். அதை செய்யாம அவர் ஏன் இதை பண்றாருன்றது எனக்கு முதல் கேள்வி. நான் எந்த அரசியல் கட்சியும் நான் சப்போர்ட் பண்ணல. நான் நேற்று ஒரு ட்வீட் போட்டேன், அதை போட்ட உடனே சில பேர் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து நீ தமிழ்நாட்டில் இரு பார்டர் தாண்டாதன்னு என்ன திட்டுறாங்க. என்னமோ அது அது என்னமோ தனி நாடு மாதிரியும் இது ஒரு தனி நாடு மாதிரியும், இதெல்லாம் நம்ம நாடு இந்திய நாடு, இதுல எங்க யார் வேணாலும் பேசலாம். இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. இது எப்பவுமே ஒரு நிர்வாகம்ன்றது நிறைய பேருக்கு புரியாது, சாமானியர்களுக்கு நிர்வாகமே புரியாது. இந்த கோவில் நிர்வாகம் யார் நடத்துறாங்கன்னாக்க ஒரு போர்டு, ஒரு அறங்காவலர் குழு நடத்துறது. அந்த அறங்காவலர் குழு என்ன பண்றது, வருஷா வருஷம் ரெண்டு முறை பசு நெய்ய வெளியில இருந்து வாங்குறாங்க. எவ்வளவு வாங்குறாங்க, ஒரு 25 டன்னு, 30, 25 லட்சம் கிலோ, 30 லட்சம் கிலோன்னு வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க 15 டன்கிட்ட யூஸ் பண்றாங்க நெய்யின்னு அவங்க சொல்றாங்க சரியா. இதை வாங்கணும்னாக்க
இதை ஒரு டெண்டர் மூலியமா தான் வாங்க முடியும். ஒரு டெண்டர் விடணும், அதுல டெண்டர் வந்து 1, 2, 3, 4 அஞ்சு பேர் வந்து அதை அப்ளை பண்றாங்கனாக்க, நீங்க 500 ரூபா போடுறீங்க, நான் 400 ரூபா போடுறேன்னாக்க, 500 ரூபா கூட 400 ரூபா தானே சீப்பு. குவாலிட்டியெல்லாம் டிக்ளேர் பண்ணிடுவாங்க, இந்த குவாலிட்டியில இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. அந்த குவாலிட்டியில இருந்தாக்க 400 ரூபா கொடுக்குறவங்க டெண்டர் கொடுக்கணுமா, 500 ரூபா கொடுக்குறவங்க டெண்டர் கொடுக்கணுமா? 400 ரூபா கொடுக்குறவங்க, அதானே கோவிலுக்கு லாபம். அந்த டெண்டர் முறையில தானே இத்தனை நாள் நடந்திருக்கு. இந்த இதுல ஊழல் இருக்குனாக்க முதல்ல அந்த டெண்டர் ப்ராசஸ்ல ஊழல் இருக்கான்னு பார்க்கணும். இந்த நிர்வாகம் வந்து இந்த கோவில் நிர்வாகத்துல இதுல நீங்க மாட்டு கொழுப்பை போட்டு கொடுங்கன்னு டிடிடில இருக்கிற அதிகாரிகள் சொன்னா போல எல்லாம் பேசுறாங்க எல்லாரும் உலகத்துல, யாரா அப்படி சொல்லுவாங்களா? அவர் இதர மாற்று மதத்தவராவே இருந்துட்டு போட்டோங்க. ஒரு கோவில்ல வந்து பணிபுரியறா, அது அது வேற விஷயம், அது சட்ட ரீதியாக செல்லாது, அது தவறுதான், இல்லைன்னு சொல்லல. மாற்று மதத்தவர்கள் இருந்தாக்க அது கூடாது தான். அப்படி இருந்தவரும் இருந்தாலும் கூட அவர் இப்படி ஒரு தவறு பண்ணுவாரா அப்படின்னா எனக்கு தெரியல. அவ்வளவு தூரத்துக்கு ஒருத்தர் யோசிச்சு அங்க மேல சீஃப் மினிஸ்டர்லேருந்து இதை கொண்டு வந்து இதுல போட்டு நாசம் பண்ணுடா அப்படின்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இது அந்த டெண்டர் எடுத்தவங்க அவங்க கலப்படம் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல வர விஷயங்கள் எல்லாம் ரேண்டமா செக் பண்றாங்க. அவங்க கிட்ட மெஷின் இருக்கு, அந்த மெஷின்ல தரம் இருக்கான்னு பாக்குறாங்க. பார்த்து தான் அது உள்ள போகுது. அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு யாராலையுமே பார்க்க முடியாது. நான் தான் சொன்னேனே, கடையில நீங்க வெண்ணெய் நெய் வாங்குறீங்க, அந்த நெய்க்குள்ள என்ன இருக்குன்னு யாராவது அந்த மேல அதுல போட்டிருக்காங்க, அதுல யாரா படிச்சிருக்காங்களா? ஏதோ போறோம், வாசனையா இருந்தா சாப்பிடுறோம், இல்லைன்னா விட்டோம், அவ்வளவுதானே. நெய்யினால என்னன்னு யாருக்கு தெரியல, சரியாச்சா? அப்போ இதெல்லாம் யாரு அங்க வேலை செய்யறவங்களோ அர்ச்சகர்களோ ஜீயர்களோ இவர்களால பார்க்க முடியாது. அதற்குன்னு ஒரு நிர்வாக குழு இருக்கு. அந்த நிர்வாக குழு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி அவர்கள் டெண்டர் விடுறாங்க. அந்த டெண்டர் படி அவர்கள் கொடுக்கறதா அவர்கள் டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணி இது நல்லா இருந்தானா உள்ள விடுறாங்க, டெஸ்ட் பண்ணி சரியா இல்லைன்னா ரிஜெக்ட் பண்றாங்க. இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல எங்கேயாவது குறைபாடு இருந்தனாக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதை பத்தி எல்லாம் யாருமே எதுவுமே பேசாமல் ஊடகங்களிலே அதோ ஒருத்தர் அவர் சொல்லிட்டார், சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாருன்னா அவர் சரி, அவர் சொன்னதெல்லாம் சரியா போயிடுமா? இப்போ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஒன்று சொல்லிடுறாருங்க, உடனே எல்லாம் சரியா போயிடுமா? எல்லா கோயிலும் அர்ச்சகர்கள் எல்லாரும் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு, உடனே சரியா போயிடுமா? நாங்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போய் சேலஞ்ச் பண்ணாத பண்ணுவோம், ஏன்னா சட்ட விரோதமா இருந்தாக்க செல்லாது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த YSR காங்கிரஸ் நீதிமன்றம் போயிட்டாங்க. இது வழக்கு தொடுத்துட்டாங்க அவங்க, இது தவறான விஷயத்தை வெளியில பரப்புறாங்கன்னு சொல்லி. நீங்க சொன்னதை அவங்களும் சொல்றாங்க, திருப்பதியை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அரசியல் பண்றாங்க இன்னைக்கு இல்ல, இவங்க மட்டும் இல்ல, இப்ப நான் ஒழுங்குபாடி இது வச்சு நான் அவங்க பண்ணலையா? இதுக்கு முந்தின ஆட்சி அரசியல் பண்ணலையா? அதை வச்சு பண்ணலையா? அரசியல் கட்சியெல்லாம் நான் எத்தனை தடவையோ சொல்லிருக்கேன், ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள். அவர்களுக்கு எல்லாம் வேணுங்கிறதுலாம் வாக்கு, அரசியல், எதையே பார்த்தாலும் அரசியல் பண்ணு, அதுதான் அவர்களுக்கு வேணும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அரசியல் பண்ணாத மாதிரி இவர் மட்டும் தான் அரசியல் பண்ற மாதிரி. இது நம்ம சொல்றாரு, அரசியல் இருந்தா நான் அல்வா கண்டு வாங்கலான்னு கேட்டார்ல, அரசியல் தான் செய்வாங்க. அதான் நான் எதுக்கு சொன்னேன்னா, சீப்பான அரசியல் நான் எதுக்கு சொன்னேன்னா, கோவிலை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நிலையில ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர் செய்யறாருனாக்க அவருக்கு என்ன, அவருடைய ஆட்சியில அவருக்கு நம்பிக்கை இல்லையா? எதற்கு இப்படி பண்ணணும்? இது இரண்டு பிரிவுகளுக்கு இடையே சண்டையை மூட்டக்கூடிய ஒரு வேலை, சட்ட விரோதமான செயல். இந்த செயலை செய்திருப்பது சந்திரபாபு நாயுடு. அவர் மேல வழக்கு தொடுக்கணும், நியாயமா பார்த்தா. தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி மேல யாராவது வழக்கு தொடுத்த முடியுமா? அதே போலதான் அங்கேயும் ஆளுங்கட்சி மேல யாராவது வழக்கு தொடர முடியுமா? முடியாது. நீங்க சொல்லுங்க சார். அவர் வந்து இப்ப முதலமைச்சரா பதவியேற்ற போதே அவர் சொன்னது என்னன்னா, திருப்பதியோட புகழை வந்து உலகம் முழுக்க நம்ம பரப்பணும், ஓம் வெங்கடேஸ்வராய அப்படிங்கிற மந்திரம் தான் இனிமே நம்ம ஆந்திரா முழுக்கவே ஒழிக்கும் அப்படின்னு திருப்பதியோட பெருமைகளை தான் எடுத்து சொன்னாரு. அப்படிப்பட்டவர் இந்த மாதிரியான கடைசியாக அவர்களுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாக்க அவங்க அறங்காவலர் குழு தீர்மானங்கள்லாம் இருக்கு. கடைசியா இருக்கிற தீர்மானம் வந்து 2003 டிசம்பர் வரைக்கும் இருக்கு, சரியா? அதுல கடைசியா அவர்கள் வாங்கின நெய் எப்ப வாங்கினாங்கன்னு பாருங்க. எப்ப வாங்கினாங்கன்னா டிசம்பர் மாசம், அதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. 2 மாசத்துக்கு 20 லட்சம் கிலோ நெய் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுல ஊழல் இருக்குன்னாக்க இவர்கள் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே இதை செய்யணுமா வேண்டாமா? இந்த ரிப்போர்ட்டே எடுத்துக்கோங்களேன். இந்த ரிப்போர்ட் வந்து ஜூலை மாசம் இதுல வந்த ரிப்போர்ட். இப்ப இருக்கிறது என்ன, செப்டம்பர் மாசம்.
ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டு மாதம், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆல்மோஸ்ட் மூணு மாதம் இவரே சும்மா இருந்தார். இவர் புகழை ஏத்துறதுனாக்கி ஏன் ஒழுங்காக செய்யல? அதெல்லாம் நிர்வாக சீர்கேடு இல்லாமல் ஏன் பண்ணல? இப்போ இருக்கிற புதுசாக வந்துட்டாங்களே, இவர் ஆட்சி மாறின உடனே அங்கே இருக்கிற பழைய அரங்காளர்லாம் போட்டுக்கு அனுப்பிட்டு புதுசாக ஒருத்தர் வந்துட்டாங்க இல்லையா, பழைய ஈவோலாம் அனுப்பிட்டு புதுசாக ஒருத்தர் வந்துட்டாங்களா, ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க? அப்போ என்ன தெரியுதுலேருந்து, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறவன் தான் இந்த டிடிடி போர்டில் இருக்க முடியும்னு தெரியுது. இது சரியா? ஒரு கிறிஸ்துவ அமைப்புலையோ ஒரு சர்ச்சிலையோ ஒரு மாஸ்க்லையோ இவங்க போட்டுற முடியுமா ஆளுங்களை? ஏன் திருப்பதி திருமண தேவஸ்தானத்தில் மட்டும் இவங்க ஆள் போடுறாங்க? அதனால சந்திரபாபு நாயுடு இவர் உலகத்துல என்ன புகழ் பழப்பிட்டாரு, இப்பதான் நன்னா சூப்பரா பழப்பிட்டாரு பெருமாள் மேல அபப்பிரச்சாரம் பண்ணி. இப்ப பாருங்களேன், இது உண்மையா இருந்தாலுமே ஒரு பிரச்சனை, பொய்யா இருந்தாலுமே பிரச்சனை. இது பாருங்களேன், இப்ப உண்மையா இருந்தாலும் பிரச்சனை, பொய்யா இருந்தாலும் பிரச்சனை. சார் உண்மையா இருந்தா பிரச்சனை ஓகே, பொய்யா இருந்தாலும் ஏன் சார் பிரச்சனைங்கிறீங்க? இப்போ உண்மையா இருந்தாக்க இப்ப அந்த இடத்துல வந்து இப்போ கோவில்ல செய்யக்கூடாத விஷயம் செஞ்சுட்டீங்க இல்லையா, இப்ப அங்க பிராயச்சித்தம் பண்ணணுமா? பண்ணுவாங்களா? பண்ணினா என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையை ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். செய்வாங்களா? பொய்யா இருந்தா என்ன பிரச்சனை? பொய்யா இருந்தா இப்படி ஒரு பொய் சொல்லலாமா? கடவுளை அரசியல் இது செய்யலாமா? பொய் சொல்லலாமா? ஒரு அதுவும் சீஃப் மினிஸ்டர் பொய் சொல்லலாமா? இப்ப அதே சீஃப் மினிஸ்டர் இங்க இன்னைக்கு சொல்லிட்டீங்கல்ல, அங்க பிராயச்சித்தம் பண்ணிட்டீங்களா கோவில்ல? பண்ணிட்டாங்களா இன்னைக்கு? இல்ல என்ன, இப்ப இருக்கிற நெய்யெல்லாம் யாரு பண்றா, யாரு கொடுக்குறா, அதெல்லாம் செக் பண்ணிட்டாங்களா? கடைசியா அவங்க கொடுத்த கான்ட்ராக்ட் இது சொல்றேன் கேளுங்க, இதெல்லாம் யாருக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எல்லாரும் மேம்புல் மேயர் தான் இருக்காங்களே தவிர ஆழ உழறதுல யாருமே கிடையாது. இப்போ லேட்டஸ்டா இவங்க கொடுத்த கான்ட்ராக்ட் என்னைக்குனாக்க 29 ஆகஸ்ட் 2024 சரியா? 350 டன் நெய்க்கு 1 கிலோ 475 ரூபாய் மேனிக்கு இவங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்டா கொடுத்தது ஆகஸ்ட்ல சரியா? ஆகஸ்டுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் செப்டம்பர் ஆச்சு இல்லையா, டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்களா? இந்து பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஆகஸ்ட்ல இருந்து கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் திருப்பியும் இங்க நெய் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. இது டெண்டர் மூலியமா வந்ததா, டெண்டர் இல்லாம வந்ததா? டெண்டர் மூலியமா போட்ட கடைசி ரெசல்யூஷன், திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கிற அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கிற அறங்காவலர்கள் தீர்மானத்துல, அதுல 19/6/2023 ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுல வந்து 424.46 ரூபாய்க்கு ஆல்பா மில்க் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் உத்தரப்பிரதேசில இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் மாதம் 2 மாசத்துக்கான கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட்ல இருந்து வந்த எந்த நாளில் எந்த நாளில் இதை டெஸ்ட் பண்ணாங்க, எந்த நாளெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்கன்ற விவரங்களை இப்போ நீதிமன்றத்துக்கு அவங்க வழக்கு போயிருக்கு இல்லையா, அங்கே இதெல்லாம் கொடுக்க போறாங்களா பார்க்கலாமே. இதை அப்படியே அழிக்கிடுவாங்க, அதான் அரசியல். இல்ல சார், இந்த அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நெய்யில வந்து இந்த மாதிரியான கொழுப்புகள்லாம் கலந்துருக்கு அப்படின்னு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இது நெய்யே இல்லை அப்படிங்கிறீங்க. சோ இது மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு காரணம் என்ன சார்? அதாவது ஒரு நெய் 1 கிலோ நம்ம மார்க்கெட்ல வாங்கினா எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? தெரியல. 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் 600 ரூபாய் வரைக்கும் வேற வேற இருக்கு. ஒரு கிலோ 500 ரூபாய்க்கு நெய் கிடைக்குமா அப்படின்னு முதல்ல பாக்கணும். அது கிடைக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, பால் பண்ணி பாலுல இருந்து தயிர் பண்ணி தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை உருக்கி நெய் பண்ணணும். இவ்வளவுண்டுதான் வரும். 1 லிட்டர் பால் வந்து நீங்க தயிராக்கி அதுல இருந்து நீங்க கடைஞ்சிங்கனாக்கா கொஞ்சோண்டு தான் வரும், ரொம்ப நிறைய எல்லாம் வராது. அப்போ 1 கிலோ நெய் வேணும்னாக்க நிறைய லிட்டர் பால் வேணும். 1 லிட்டர் பால் விலை என்ன, 50 ரூபாய் வச்சுக்கலாமா? 50 ரூபாய் வச்சுக்கலாமா? அதுவும் இருக்கு, 40 ரூபாயில இருந்து இருக்கு, 70 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஏட்டோ மில்க்னா 100 ரூபாய்க்கு மேல போறது இல்லையா? ஆனா ஆவின் பால் கடையில வாங்கினாக்க பால் வந்து 1 லிட்டர் 50 ரூபான்னு வச்சுக்கணும். இந்த ஆரஞ்சு பால் பச்சை பால்னு வச்சிருக்கா ஒன்னொன்று ஒரு பிரைஸ் வச்சிருக்காங்க. எதுக்குனாக்கா கொழுப்பு சத்து ஏற்ற மாதிரி, கொழுப்பு நிறைய இருந்தாக்க நெய் நிறைய கிடைக்கும், ஏன்னா வெண்ணெய் நிறைய கிடைக்கும். கரெக்டா? 50 ரூபா 1 லிட்டர் பால், 1 லிட்டர் நெய்க்கு 10 லிட்டர் பால், பால் தேவைப்பட்டதுனாக்க 500 ரூபாய் சரியா போச்சு. அப்ப இதை செய்யறதுக்கான கூலி எல்லாம், அப்ப இதுல கலப்படமே இல்லாமல் நெய்யே பண்ண முடியாதுன்னு ஒத்துக்கிறீங்களா? கலப்படம் பண்ணிட்டாக்க அது சுத்தமான பசு நெய் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? அது பசு நெய் இல்லை. இன்னும் சொல்றேங்க, 1 லிட்டர் பால் 50 ரூபாய்க்கு வாங்கவே முடியாது. அது அடுத்த ஒரு வேணா ஒரு தனியா ஒரு காணொலி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பால் வாங்கி இந்த ஃபெடரேஷன், இந்த மில்க் ஃபெடரேஷனு, பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இந்த பசுக்களை வதை செய்வதற்காக வழி செய்கிறாங்க. பசுவதை பசுவதைன்னு எல்லாம் இந்து போராளிகள்லாம் கத்துறாங்களே, இவங்கெல்லாம் பால் ஒவ்வொரு நாளைக்கும் சாப்பிடும் போது குறைஞ்சபட்சம் 100 பசுவை கொல்றதுக்கான பாவத்தை அவங்க சேர்த்து சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 50 ரூபாய்க்கு பால் வாங்கணும்னாக்க
அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒரு பசுவை அது பிறந்ததுலேருந்து இறக்க நேச்சுரலா இயற்கையாக இறக்குற வரைக்கும் அதை நீங்க பாதுகாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், குறைஞ்சபட்சத்துக்கு ஒரு லிட்டருக்கு 300 ரூபாய் பாலுக்கு தரணும். நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, திருப்பதியில பல ஊழல்கள் நடக்கிறது. அரசியல் கட்சி பாகுபாடின்றி எல்லா கட்சியும் ஊழல் செய்கிறது. சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு விரோதமான செயல் அன்றாடம் நடக்கின்றன. நானும் நீங்களுமே சொல்லுவோம், அங்க போனாக்க பணம் இல்லாமல் திருப்பதிக்கு போனா தரிசனம் பண்றதுக்கு மணிக்கணக்கில் வெயிட் பண்ணணும். தெரியும் உங்களுக்கு, அந்த இடமே ஒரு வியாபார ஸ்தலமா தான் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். கோவில்ல மட்டும் நடக்கிறதே ஒழிய சுத்தி வரைய போனாக்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறதுல நீங்க பாத்தீங்கன்னா கடை கடா இருக்கும், குப்பா குப்பையெல்லாம் போட்டு விற்கிற கடையெல்லாம் இருக்கும். திருப்பதினா எல்லா கோவிலும் கெடுறதுக்கான முதல் காரணம். அந்த கோவில்ல நிர்வாகம் செய்ய வேண்டியது ஜியர், திருமலை நம்பி அப்படின்ற ஒரு சுவாமியும் அங்க ஒரு ஆச்சாரியன் இருக்கார், அவரும் அனந்தாழ்வான்ற ஆச்சாரியும், 3 பேர்கள் தான் நிர்வாகம் செய்யணும். நமக்கு தெரிஞ்சு எந்த நாள்ல இருந்தோ அவர்கள் நிர்வாகம் செய்யறதுல அலுவலக அனுமதிக்கிறதே கிடையாது. எப்படி தமிழ்நாட்டுல கோவில் எல்லாம் ஈவோ உட்காந்து சட்ட விரோதமா அறங்காவலர்களை நியமிக்காம நிர்வாகம் செய்யறத தாங்களை அபகரிச்சாங்களோ, அதே போல திருப்பதியில பல வருஷங்களா நடந்துட்டு இருக்கு. இந்த நிர்வாக சீர்கேடெல்லாம் விட்டு சரி பண்ணாமல் ஏதோ ஒரு இடத்துல வந்து லட்டுல வந்து என்ன இருக்குது, இன்னும் சொல்றேன், இந்த ரிப்போர்ட்ல எங்கேயுமே லட்டுன்னு போடல. இந்த ரிப்போர்ட்ல பசு நெய்னு தான் போட்டிருக்கே தவிர எந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ற பசு நெய்னு அதெல்லாம் போடல. ஆக இதுல பல ஓட்டைகள் இருக்கு, சின்ன சின்ன ஓட்டைகள் இல்ல, பெரிய பெரிய ஓட்டைகள். சாமானியர்கள் இதை பார்த்து விட்டு அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கையெல்லாம் போகக்கூடிய செயல்களை ரெண்டு கட்சிகளுமே செய்யறது. அந்த ஊர்ல நம்ம ஊர்லயும் ரெண்டு கட்சியுமே ரொம்ப காலம் செஞ்சு. ஆக இந்த என்ன ஆரம்பிச்சு சொன்னேன் நான், இது தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத விவாதம் என்று நான் சொன்னேன். அரசு ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் அங்க ஊழல் இருந்தாக்க அந்த ஊழலை சரி செய்வதற்கான வேலையை அவர்கள் செய்யணுமே தவிர, நேத்திக்கு சொல்றேனே தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துல வந்து ஒரு பொய்ய சொன்னாங்க, சிதம்பரம் தீட்சிதர்கள் 2000 ஏக்கர் நிலத்தை வித்து விட்டார்கள் என்று அவர்கள் பொய் சொன்னார்கள். ஆமா பொய், ஏன் பொய் இல்ல, அது யார் அதை மெயின்டைன் பண்றாங்க, அரசு தாசில்தார் மெயின்டைன் பண்றாரு. அரசு தாசில்தார் மெயின்டைன் பண்றதுல 2000 ஏக்கர் தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கு தீட்சிதர்கள் எப்படிங்க பொறுப்பு, அரசுதானே பொறுப்பு. இப்படி பொய்ய சொல்லக்கூடிய ஒரு அரசும் அரசு வழக்கறிஞர்களும் வைத்துக் கொண்டு இங்கேயும் அப்படி, தமிழ்நாட்டிலையும் அப்படித்தான், ஆந்திராலையும் அப்படித்தான், தமிழ் இந்தியா போல அப்படித்தான். அந்த அரசியல்வாதிகளை நம்ம ஆன்மீகத்துக்குள்ள அவர்கள் முளைத்து நம்ம ஆன்மீகத்தை சிதைக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய இறுதி பேச்சு. இந்த இதுல மாட்டு கொழுப்பு இருக்கா, மீன் எண்ணெய் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும். முடிக்கிறது சொல்றேன், திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு இருக்கிற சொத்துக்கு 500,000 பசுமாடுகளை அவர்களால் வளர்க்க முடியும். ஆனால் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல இன்னைக்கு எத்தனை பசு இருக்குன்னு நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன் பார்க்கலாம். 100 பசு இருக்குமா சார்? 500 பசு வச்சிருக்காங்க. 500 பசு வச்சிருக்காங்க. இந்த பசுக்களை இவர்களே மெயின்டைன், அந்த திருமலா 7 மலை இருக்குல்ல, அந்த 7 மலையில பசு வளர்க்கலாமா, முடியாதா? எத்தனை பேர் அதுல வந்து ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் அவர்களுக்கு இல்லையா? அந்த பசு சிறுத்தெல்லாம் சுத்துதுன்னு சொல்றாங்க, சிறுத்தெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு திருப்பதி மலையில. என்னப்போ அதனால என்ன, திருமலா திருப்பதிக்கு வேற இடமே இல்லையா? நான் உதாரணத்துக்கு சொன்னேன் 7 மலைன்னு. நீங்க போலியா சிறுத்தை சுத்தத்துல, நீங்க போலியா? என் பசுமாடு போன, பசு ஒரு சிறுத்த ஒரு பசுவை தான் சாப்பிடுவது, மனுஷன் போனா அத்தனையும் தின்னுறோம் நம்ம. அதனால அங்க அவர்கள் கோசா பசுகளை வளர்க்க வேண்டும் இயற்கை முறையில, அதுல இருந்து வர பால்களை எடுத்து தயிர் பண்ணி நெய் செஞ்சு வெளியில கொடுக்குற கான்ட்ராக்ட கட் பண்ணணும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை 100 கோடி ரூபாய்க்கு மேல கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, 100 கோடி ரூபாய்க்கு மேலங்க. என்ன எவ்வளவு ரூபாய், ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 200-250 கோடி ரூபாய் வெறும் நெய் வாங்கறதுக்கு. எத்தனை பசுக்களை இதுல மெயின்டைன் பண்ணலாம் நீங்க யோசிப்பாரு, எவ்வளவு நாடுக்கு நன்னா இருக்கும். நாடு பசு, நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, விவசாயி இருக்கார், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்மாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார். இப்ப நம்ம சமீபத்துல நம்மாழ்வார்னு ஒரு விவசாயி எல்லாருக்கும் தெரிஞ்சது, இயற்கை விவசாயி. அவர் எத்தனை இடத்துல சொல்லியிருக்காரு, அவர் பசுக்கள் இல்லைன்னாக்க விவசாயமே செத்து போயிடும் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப பசுக்களை வளர்க்க வேண்டியது திருமலா திருப்பதியோட தேவஸ்தானத்துடைய வேலையை விட்டுட்டு அதை மெயின்டைன் பண்றதை விட்டுட்டு இவங்க வெளியில இருந்து பசுவை வாங்குறேன்னு சொல்லி அந்த பசு வதைக்கு வழி செய்யறாங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தை நிச்சயமாக கண்டிக்கிறேன், இந்த விஷயத்துக்காக இல்ல பல விஷயத்துக்காக. இந்த விஷயத்துல உண்மை என்னன்றதை ஆராயாமல் ஆளாளுக்கு ஒரு விஷயத்த இன்னொன்னு ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன், சாரி நம்ம கொஞ்சம் இருக்க, முதல்ல அங்க விக்கிறது பேரு பிரசாதமே கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுங்க.
பிரசாதம் என்னன்னா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், சாமிக்கு கொண்டு போய் கண்டருளை பண்ணி, அதாவது அவருக்கு முன்னாடி வைத்து அவர்களுக்கு படைத்து விட்டு அதை எடுத்துக்கொள்றது பேர் தான் நம்ம, அது பேர் தான் பிரசாதம். இல்லைனாக்க ஸ்வீட் ஸ்டால் கடை, அண்ணாச்சி ஸ்வீட் ஸ்டால்ல கடை விற்கிறாங்க பாருங்க, அதை போலதான். அது வியாபாரம் செய்யக்கூடிய பொருள் அல்ல, அது பெருமானுடைய பிரசாதம் என்று கண்ணை ஒத்திண்டு ஒரே ஒரு ஒரு குண்டுமணி சாப்பிட்டாலும் நம்ம 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 தன்யன் தன்யனானோம், நமக்கு வந்து நமக்கு பாக்கியம் கிடைச்சதுன்னு நினைச்சுக்க வேண்டியது. ஆனா இதையும் வியாபாரமாக்கி அதுக்கு மெஷின் எல்லாம் போட்டு அதுல வந்து நம்ம ஆளுகளை வச்சு இதுல இத்தனை கிராமு இதுல இத்தனை கிராமு அப்படின்னு சொல்லி இவ்வளவு கிராமுக்கு இவ்வளவு ரூபான்னு வச்சு இதையும் ஒரு வணிக ரீதியாக செய்வது அங்க வைக்கிறதுக்கு பேரு பிரசாதமே கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், யாராவது எனக்கு திருப்பதியில இருந்து நான் போயிட்டு வந்தேன் இந்த அங்க லட்டுன்னா நான் என்னைக்குமே சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அது பிரசாதமே கிடையாது, அது ஒரு ஸ்வீட் கடையில விற்கிற ஒரு தின்பண்டம். அது இன்னொன்னு சொல்றேன், எந்த நான் தமிழ்நாட்டுல ஒரு வழக்கு போட்டிருக்கேன், கோவில்கள்ல பிரசாத கடைன்னு இருக்கு பாருங்க, அது பிரசாத கடைன்னு இருக்கக்கூடாது, ஸ்வீட் ஸ்டால்னு இருக்கணும். ஏன்னா அங்க அங்க விற்கிறது எந்த பண்டமும் பெருமானுக்கு நைவேத்தியம் செய்வதில்லை, அவர்களுக்கு அவரை படைத்து விட்டு வருவதில்லை, அதனால அது பிரசாதம்னு சொல்றதே பொய், 420 வேலை அப்படின்னு வழக்கு பெண்டிங்ல இருக்கு. அதேதான் இங்கேயும் திருப்பதியில இருக்கிற இந்த லட்டு பேரு பிரசாதம்னு இனிமே யாரா சொன்னீங்கன்னாக்க அது நீங்கள் உங்களுடைய முட்டாள்தனத்தை வெளிக்காட்டுகிறீர்கள். முட்டாள்களாக இருக்க வரைக்கும் உங்க தலையில மிளகா அரைக்கிறதுக்கு 10 பேர் இருப்பான், அதனால முட்டாளா இல்லாம இருக்கிற பொறுப்பு உங்களிடம் இருக்கு. கோவிலுக்கு போய் காசை கொடுத்து லட்ட வாங்கிட்டு வர இந்த வேலையா லட்டோ இல்ல அங்க தோசையோ இல்ல வடையோ இதை வாங்குற வேலையை நிறுத்தலைனாக்க இந்த மாதிரி ஊழல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும், இந்த மாதிரி அவப்பிரச்சாரங்கள் தப்பான பொய் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். உண்மையாகவே இருந்தாலும் அது தப்புதான், பொய்யாக இருந்தாலும் தப்புதான். கோவில்ல போய் பிரசாதத்தை காசு கொடுத்து வாங்குறத நிறுத்துங்கள், அவ்வளவுதான் நான் சொல்லிக்கிறேன். ஓகே சார், எங்களோட இணைந்து திருப்பதி அந்த லட்டு சர்ச்சை குறித்து விரிவா பேசுனீங்க, ரொம்ப நன்றி சார். ஸ்ரீமதி ராமோதன்.